ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகா, 10 பூண்டு பல், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய்ங்க, 2 தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. செவச்சவன் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக தாளித்து கொட்டி வச்சுங்க. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். செம சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் வதக்கவும் வேண்டியதில்லை, வதக்கிட்டு அரைக்கவும் வேண்டியதில்லைங்க. அப்படியே பச்சையாக வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், தேங்காய், பூண்டு இதெல்லாம் அப்படியே பச்சையாக அரைச்சி தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை தோசை எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.